குர்ஆன் வலியுறுத்தி காண்பிக்கிறது. உண்மையான பெருமக்களே, ஒரு மனிதர் இஸ்ல உபாரை அதிகம் செய்யும் பொழுது அல்லாஹ் கொடுத்த வாழ்க்கைகளை நிறைத்து செய்வான், அதை அதிகரித்து செய்வான் என்று குர்ஆன் சொல்கிறது. ஒருவர் அதிகமாக இஸ்திகார் செய்கிறார், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை தேடுகிறார் என்றால் அல்லாஹ்விற்கு வழங்கியுள்ள பாக்கியங்களை நிலைக்க செய்வான் என்பதோடு அதை அதிகரிக்க செய்வான் என்பதையும் குர்ஆன் நமக்கு சோபனமாக சொல்லி காண்பிக்கிறது. அவர்களுடைய கௌமான ஆறு கூட்டம் அவர்களுக்கு எதிராக அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாற்றமாக செயல்பட்ட பொழுது அதற்கு செய்தனா பூத அறிவித்தலாம் ரப்பிடத்தில் துவார் செய்தார்கள், ரப்பே நான் இப்பொழுது இந்த மக்களிடத்தில் சொல்லிவிட்டேன், வரவு செய்கிறார்கள், எல்லை தாண்டுகிறார்கள், பாவங்களை செய்கிறார்கள், உன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படவில்லை என்று சொல்ல பொழுது அல்லாஹ் சோதனையாக அவர்களின் மிகப்பெரிய தோட்டங்களுக்கு வரக்கூடிய அந்த நீர்நிலைகளை அல்லாஹ் அதை கட்டுப்படுத்தி வைத்தான், அதை இல்லாமல் ஆக்கினான். அந்த நேரத்தில் அந்த மனிதர்கள் அந்த சமுதாயத்திலிருந்து முறையிட்டப்படுது. என் சமூகமே நீங்கள் அல்லாஹ்விடத்திலே இன்னும் அதிகப்படுத்தி தருவான் பலனாக என்று செய்தனா பூதரவி சொன்னதை சொன்னார்கள். இதனால் இவருடைய வாழ்க்கையை நெருக்கடிகள் தீர வேண்டும், பொருளாதார பலம் தர வேண்டும் எனக்கு, நான் ஏதாவது ஓதுவதற்கு சொல்லித்தான் கேட்டப்படுது. அதற்கு நாம் கத்தன் பத்திரிக் அனுபவத்தான் செய்யுள்ள சாமியை நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அத்தம் திருந்தான் நிறைய ஓதுங்கன்னு சொன்னாங்க. ஒரு எனக்கு பாலியான குழந்தை பாக்கிய வேண்டும் என்று கேட்கப்படுது. அதற்கு நாம் நக்கத்திற்கு அனுப்பிள்ளாரே அத்தம் திருவாதல் அப்படின்னு ஓதுங்க, எல்லா காரியங்களுக்கும் சேர்த்து ஒரே விஷயத்தை தானே சொல்லிக் கொடுங்க என்று கேட்டப்படுது. நான் சொல்கிறேன், நல்ல அருள்மறையிலே சொல்கிறானே இஸ்தல் ரப்பக்கும் உங்களுடைய ரப்பிடத்தை நீங்கள் இஸ்திகார் செய்யுங்கள், அதிகம் 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 நீங்கள் அத்தம் திருவார் என்பதை ஓதுங்கள், ரப்பிடத்தில் மன்னிப்பை தேடினால் இன்னமும் காண ஒப்பாளா அவர்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். செல்வங்களையும் அவர்களையும் பாக்கியமானவர்களாக ஆக்கி அல்லாஹ் தருவான் என்று அந்த அருள்மலையை பலன்களாக மன்னிப்பின் பலன்களாக அவர்களுக்கு செய்வதனால் வரக்கூடிய பயன்பாடுகளை ஆகிலத்திலே உன்னதமான நிலை என்று சொன்னால் உலகத்திலே அதற்கான பயன்பாடுகளை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவதை அருள்மலை சொல்லித் தரவில்லையா என்று இமாம் ஹசன் பசரின் அஹ்மதுல்லாஹி அவர்கள் இந்த ஆயத்தை சுட்டிக்காட்டி சொன்னார். ஒரு மோமியனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், லமக்ஃபிரத்து மினல்லாஹ் லமக்ஃபிரத்து மினல்லாஹ் வரஹ்மத்துன் கைரும் மிம்மா யஜ்மஊன். அல்லாஹ்வுடைய மன்னிப்பு ஒரு மோமினுக்கு கிடைத்து விட்டால், ரப்பினுடைய ரஹ்மத்து கிடைத்து விட்டால் வாழ்க்கையில் எதையெல்லாம் பாக்கியமாக அவர்கள் கருதுகிறார்களோ எல்லாவற்றையும் விட அதுதான் மேலு தருவார்கள். ரப்பினுடைய வாக்குறுதி அல்லாஹ்வுடைய மன்னிப்பு மாத்திரம் அவர்களுக்கு கிடைத்து விட்டால், அல்லாஹ் மன்னித்து விட்டார் என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து கிடைத்து விட்டது என்று சொன்னால், உலகத்தில் அவர் எந்த வாக்கியங்களை அவர் உண்டாக்கட்டும், எல்லா வாக்கியத்தை விட இதுதான் கைலானது என்பதை ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அருள்மறையை சொல்லித் தருகிறான். எனவேதான் அந்த மன்னிப்பை பெறுவதற்காக வாக்கியங்களை பெருவாரை அதிகமதியும் செய்தவர்கள் மாத்திரமல்ல, ரப்பினுடைய மன்னிப்பை பெறுவதில் தங்களை அர்ப்பணித்தார்கள் அவருடைய முன்னோர்கள். அருமையானவர்களை நாம் எல்லாம் அறிந்த புறாவுடைய ஒரு வரலாறு, பின்தங்கிய மூன்று பேர் என்று யார் என்று பெயர் சொல்லல, பின்தங்கிவிட்ட மூன்று பேர் சமூக யுத்தத்திற்கு செல்லாமல் பின்தங்கிவிட்ட மூன்று பேர் என்று அந்த மூன்று பேருடைய வரலாறை சொல்லி, அந்த மூன்று பேருடைய நிலைகளை சொல்லி அவர்களுக்கு அந்த மன்னிப்பு இடை புறாந்தரை சொல்லி காண்பிக்கிறார்.
யார் அந்த மூன்றுமே செய்து நான் கடந்தவர்களாக அவர்கள் அதற்கு கடந்த மாணிக்கவர்களாக அவர்கள் அதற்கு செய்து நான் இல்லாதவர்கள் உமையாக அவர்கள் அதற்கு முதலாளத்தில் இதில் மிக முக்கியமான ஒன்று காட்டுவதற்காக சபோக்கு யுத்தம் கிடந்திருக்கிறது. யுத்தங்கிற ஒரு வித்தியாசமானது, யுத்தங்களில் ஒரு வித்தியாசமான கடுமையான கோடை காலத்தில் நடந்தது. கடுமையான கோடை காலத்தில் இரண்டாவதாக மிக தொலைதூரமான பயணம் மதீனாவில் இருந்து சபோக்கு என்பது 700 மைல்களுக்கும் அப்பால் உள்ளது. இன்றைய காலகட்டத்தை போல பயண வசதிகள் வாகனங்கள் இல்லாத அந்த காலம், 700 மைல்களுக்கும் அப்பால் உள்ள ஒரு இடம் சபோக்கியுடைய அந்த யுத்தம் நடக்கக்கூடிய இடம். மூன்றாவது, எதிரிகளாக வந்தவர்கள் மிக வலிமையானவர்களாக, ஆயுத பலம் உள்ளவர்களாக, அவர்கள் மிக வலிமையானவர்களாக பெரும் படையை திரட்டி வைத்திருந்தார்கள். நான்காவது, மதீனாவை பொறுத்தவரையிலே அந்த அறுவடை காலம், மதீனா பொறுத்தவரையிலே பேரீச்ச மடத்தினுடைய அறுவடை காலம். இவ்வளவு காலம் அதற்கான விளைச்சலை செய்தார்கள், அதை உருவாக்கினார்கள், அதை அறுவடை செய்யக்கூடிய அந்த காலகட்டம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் தபூக்கினுடைய யுத்தம் நடக்கிறது. கண்மணி நாயகம் சொல்லாசல் அவர்கள் அறிவிப்பு செய்தார்கள், தபூக்கில் கலந்து கொள்ள வேண்டும் என்று. மதீனா முகப்பதாவில் இருந்து அதற்கான ஆயத்தங்களை செய்து சகாமிகள் செல்கிறார்கள். யார் யாரெல்லாம் வர வேண்டும், சிறுவர்கள் வரக்கூடாது, வயது இழந்தவர்கள் கூடாது, பெண்கள் கூடாது என்று சொன்னார்கள். சொல்லி மற்றவர்கள் வர வேண்டும் என்று சொன்னார்கள். அதற்கான பெரும் நிதியையும் திரட்டினார். என்று கொஞ்சம் அந்த விவாதத்திலே அந்த காரியத்தை செய்வதில் கொஞ்சம் காலதாமதம் செய்தார். விவாதத்தினுடைய காரியங்களில் தவணை சொல்லும் பொழுது, அதை ஒட்டி போடும் பொழுது, அதற்கு பிறகு சோம்பேறி தரமும் அலட்சியமும் வந்துவிடுவதற்கு உதாரணம் அவர்கள் பயணம் படைகள் எல்லாம் புறப்பட்டு போனவர்களே, புறப்படலாம் என்று இருந்தவர்கள் சரி சட்டாத்தோடத்தில் வந்து நாம் சொல்லிக் கொள்ளலாம், அறுவடை நேரமாக இருக்கிறது, இந்த நேரத்தில் தான் இந்த பலன்களை பெற முடியும் என்றெல்லாம் மனதில் கொஞ்சம் கொஞ்சமாக நினைத்து போகாமல் தாமதித்து விட்டார்கள். ஆனாலும் மனதில் கடுமையான வேதனை கேட்பாங்களோ, அப்படி அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் பயணத்தின் இடையிலே கண்மணி முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடவுள் மாலிக்கு வரவில்லையா என்று கேட்டார். இந்த செய்தி வந்து சேர்ந்த உடனேயே இடிவிழுந்ததை போல் இவர்கள் மனதில் அவருக்கு அது சல்லாசம்மை குறித்து கேட்டுவிட்டார்கள். நீண்ட பயணம் போய் எல்லாவற்றையும் முடித்து விட்டு சன்னாசலம் மதீனாமல வராந்து விட்டார்கள். வந்தவுடனே யார் யார் வரவில்லையோ அவர்களை அழைத்து காரணம் கேட்கிறார்கள். 80 முனாபிக்குகள் நயவஞ்சகர்கள் வெளிப்படையிலே ஈமானை சொல்லி உள்ளத்தில் நயவஞ்சகர்களாக வாழ்ந்த முனாபிக்குகள் பொய் காரணங்களை ஒவ்வொருவரும் வந்து சொல்கிறார்கள். கலை அல்லாஹ் போதுமான வந்து சன்னாசலம் விட்டுக்கொண்டே இருக்கிறார். அல்லாஹ் விட்டு விட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த வரிசையிலே வருகிறார். அதற்கு காரணம் மாணிக்கவர்கள் பாவம் கணவர் மாணிக்கு வருகிறார். சொன்னார், நான் பேச தெரிந்தவன், யுக்தியாக செய்ய தெரிந்தவன், ஆனால் அல்லாஹ்விடத்திலிருந்து உண்டான வகையும் தாங்களுடைய உண்மையான ஒவ்வொருத்தரும் அதை அறிந்தவன் என்ற காரணத்தினால் எந்த விதமான பொய்யையும் சொல்லி இப்பொழுது நான் அதை மாற்றி சொல்வதற்குண்டான நிலையில் இல்லை நாயகமே, உண்மையிலே மகாதா சத்தாசிரமணத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய மன்னிப்பை நான் ஆதரவு வைக்கிறேன், நான் தப்புதான் செய்து விட்டேன், வலிமையானவன் ஒதுக்கியிருப்பதற்கு எந்த தடைகளும் எனக்கு இல்லை. உடல் வலிமையானவர், செல்வதற்குண்டான நடைபெற்றவன் எல்லாம் இருந்தது, எந்த காரணமும் சொல்வது பொருத்தமானது இல்லை, உண்மையிலே நான் வராமல் இருந்து விட்டேன், அதனால்தான் என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொன்னார். 80 முனாபிக்குகள் சொன்ன உடனே சந்தாசனம் சரி 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 நல்ல விட்டார்கள். ஆனால் கடவுள் மாணிக்கிருந்தான் சொன்ன உடனே சொன்னார்கள், ஆமா பதக்க அதற்கு காக அவர்கள் உண்மையை நான் சொன்னார்கள், சொப்பும் அதற்கு காக அவர்கள் எழுந்திருங்கள், கர்த்தா எப்பதிருந்தாலும் அல்லாஹ்வுடைய விஷயத்தில் ஒரு முடிவை தருப்பதை நீங்கள் எழுந்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். முடிவை வைத்து வைத்து விட்டார். அதனுடைய முடிவை என்ன வந்து சொல்லவில்லை. அவர்கள் உள்ளம் அப்படி வேதனைப்பட்டு
கழிந்து கொண்டே இருக்கிறது, நாட்கள் கழிந்து கொண்டே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் தான் மக்கா அந்த மதீனாவிற்கு அருகிலே உள்ள ஒரு நாட்டினுடைய மன்னன், ஒரு நாட்டினுடைய மன்னன் இவர்களுக்கு ஒரு கற்று கொடுத்தார். அந்த நேரத்திலே ஒரு கற்றுக் கொடுத்த அறிந்துதான், இப்படி உங்களுடைய தலைவர் முகமது அவர்கள் உங்களை வேதனைப்படுத்துவதாக நாங்கள் அறிகிறோம், உங்களுக்கு என்ன உதவியும் செய்யணும்னாலும் நாங்கள் தயார், அதற்காக படைகளையும் கொண்டு வருவதற்கு நாங்கள் தயார் என்று சொன்ன உடனே ஏற்கனவே மனவருத்தப்பட்டு போயிருந்ததற்கு மாதிரியா வருவோம் அவர்கள் அல்லாஹ் சொன்னார்கள் என்றப்ப என்னை தோழிக்கிறானே, என்றப்ப என்னை தோழிக்கிறானே சொல்லி மிக அழகான ஒரு தான் ஒரு அழகான துணியிலே எழுதப்பட்ட அந்த கடிதத்தை கொண்டு வந்து உதவியாளர் யாருக்காக வருமானு யாருக்காக வருமானு என்று கேட்டு எல்லோரும் சொல்லித்தான் காட்டுகிறார்கள். அப்படி காட்சியுடன் அவர்கள் கையெழுத்து கொடுக்கிறான் அந்த மன்னருடைய கடிதம் இங்கே தீ எடுத்துக் கொண்டிருந்ததை போட்டுட்டாங்க. சோதனை சோதனை தொடர்கிறது. கண்மணி நாயகம் செல்லாம் சொல்லிவிட்டார், உங்களுடைய மனைவியை உங்களுடைய மனைவியை இங்கே கொஞ்ச காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சொன்னார். வந்தவரிடத்தில் கேட்டார்கள், தலாபு கண்மான் கேட்டார், உங்களுடைய மனைவியை விட்டு நீங்கள் ஒதுங்கி இருக்க வேண்டும், அது அல்லாஹ்வுடைய கூறி உத்தரவுன்னா அதை செய்து நான் காட்டுவதும் மாறுகிறது. நான் தன்னுடைய மனைவியை வீட்டுக்கு அனுப்பினான், மனைவியை வீட்டுக்கு அனுப்பினான் என் ரப்பு என்னை சோதிக்கிறான், ரப்பினுடைய மன்னிப்பு எனக்கு தேவை, அதற்காக இந்த சோதனையை தாங்கிக் கொள்வதற்கு நான் தயாரும் சொல்லி தன்னுடைய மனைவி வீட்டுக்கு அனுப்பியிருக்கிறான். அருமையானவர்களை நாட்கள் தொடர்கிறது தொடர்கிறது, எவ்வளவு உள்ளத்தினுடைய வேதனை அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற வேண்டும் என்பதற்கான ஆசையும் தேட்டத்திற்காக எந்த சோதனையும் பொறுத்துக் கொள்ளலாம் என்ன எல்லாவற்றையும் விட அதை பெரிய என்று கருதினான், எல்லாவற்றையும் விட பெரிய என்று கருதினான். 50 நாட்கள் கடந்தது, 50 நாட்கள் கடந்தது. அதற்கு பிறகு ரப்பினுடைய உரத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு ஆயத்தை எழுதி கொடுக்கிறார். ஒதுங்கிவிட வேறு எதுவும் இல்லை என்று இந்த மக்கள் உறுதியாக நம்பினார்கள். தும்மதாப அலைஹிம் அல்லாஹ்வுடைய மன்னிப்பார் என்ற ஆயத்து திருமக்களே செய்தி இரவு நேரத்தில் தலைஜுத் நேரத்தில் வருது. அன்னை உபசரமா இருந்தால் தரத்தில் சந்தாசன் சொன்னாங்க, அன்னை உபசரமான இடத்தில் தங்கியிருந்தார் அப்படி சொல்லவான்னு கேட்டாங்க. சந்தாசன் சொன்னாங்க எழுச்சி சொல்ல வேண்டியது இல்லை வேண்டாம் சொல்லிட்டாங்க. காலை இந்த செய்தி வந்த உடனே அதற்கு உபசரம் சந்தாசன் அவர்களுக்கு சித்தீக நாயகத்துக்கு போட்டி யாரை முதல்ல சொல்வது என்பதில், யாரை இந்த சோமனத்தை சொல்வது என்பதில், அதற்கு சித்தீங்குள்ளவர்கள் தான் அவர்களை விட உபரந்தான் வேகமாக சென்று விட்டார்கள். ஆனாலும் எல்லா நன்மையிலும் வந்தக்கூடிய சித்தீங்குள்ள அக்பர் அவர்கள் ஒரு குன்றின் மீது ஏறி நின்று சத்தமிடுகிறார்கள். அதற்கு காரணம் மாணிக்கவர்களே, அல்லாஹ் உங்களை குறித்து ஆயத்திறக்கி விட்டான், உங்களை மன்னித்ததான் அல்லாஹ் ஆயத்திறக்கிட்டான் சொல்லி அந்த சட்டத்தை எடுத்து முன்னால் கேட்டுவிட்டார். அருமையானவர்களே, காரணம் மாணிக்கவர் நான் சொன்னான் வருகிறார். எவ்வளவு ஆனந்தமானவர்களே, எவ்வளவு ஆனந்தமானவர்களே, அல்லாஹ் என்னை குறித்து மன்னித்ததாக ரப்பு சொல்லியிருக்கிறான் கேட்டாங்க, என் ரப்பு சொல்லியிருக்கிறான் கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் இந்த ஆயத்தை அவர்களுக்கு ஓதி காண்பித்து அல்லாஹ்வுடைய மன்னிப்பு கிடைத்த சோபனத்தை சொல்கிறார்கள். அந்த ஆனந்தத்தின் உச்சத்தில் இருந்த அந்த மகத்தான பாக்கியம் கிடைத்ததை நினைத்த அதற்காக ஒரு மாதிரி ரசிகா அன்பு சந்தா சோழத்தில் சொல்கிறார்கள். யாரும் சொல்லலாம் உலகத்தின் பாக்கியம் எனக்கு கிடைத்து விட்டது, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் அல்லாவுக்காக நான் அர்ப்பணிக்கிறேன்னு சொன்னாங்க. இன்று நாம் பாவங்களை செய்கிறோம், அவர்களுடைய நிறை பாவம் என்பது தங்களுடைய மேனியிலே தரையிலே வந்து மலை உருண்டு விடுவதை போல் கருதினார். இன்று நம்முடைய மேனியில் ஒரு கூட்டு இருப்பதை போல் நாம் பாவங்களை கருதி கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அருமையான முஸ்லிம்களே, பரிசுத்தமான முஸ்லிம்கள் எல்லா காலகட்டத்திலும் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடிக் கொண்டு இஸ்திக்பார் தௌபா, இஸ்திக்பார் என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பை தேடுவதை, தௌபா என்று சொன்னால் அந்த பாவங்களிலிருந்து முடிந்தவரை விலகுவது, எப்பொழுது பாவம் செய்து விட்டாலும் கூட தாமதம் இல்லாமல் தப்பிடத்தில் மன்னிப்பை கேட்கக்கூடிய ஒரு உயர்ந்த நிலையை சிறந்த மூலம் கடைபிடிப்பான் என்று அந்த அருள்முறையை சொல்லித் தருகிறான். அல்லாஹ் காரணம் செய்யப்பட்ட பாவங்களை மன்னித்தருமானால் பூரணமாக அல்லாஹ் மன்னித்தருமானால் அவருடைய பரிசு தடியாதனின் கூட்டத்தில் அல்லாஹ் கவுல் செய்தருமானால் பாவங்களின் மீது வெறுப்பை தந்தருவானா, நன்மையான காரியங்களின் மீது அல்லாஹ் இன்பத்தை தருவானா,
நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை எல்லாம் பாக்கியமானதான் ஆக்கிரவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வ ஆமீன் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.